இந்த அளவுக்கு எல்லாம் வரணும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அப்ப அங்க எல்லாமே அப்ப அந்த கம்பு தெரியுமே, அந்த கல்லு தெரியுமே, பாரு இந்த இத மட்டக்கம்பு வச்சு பாரு எது வரைக்கும் வருது. என்ன இருக்கு ஒரு கம்பளவுக்கு மட்டக்கம்பு வச்சு அதை பாரு, இந்த கம்பு இந்த கம்பு சரியா இருதான்னு. அப்ப அந்த கல்லை தூரம் எடுக்கணும், அசிங்கமால இருக்கு. இந்த கம்பு வச்சு பாருன்னு அப்பதே சொல்லிட்டேன், கட்ட கம்பு வச்சு அது நெளிஞ்சு போயிருக்கு. இந்த கம்பு வச்சு பாருடா, குட்டை கம்பு வச்சு அதில் பார்க்க சொல்லல, இதில் பார்க்க சொல்லுதேன். இந்த கம்பு கம்பு நீளமா இருக்கான்னு இருக்கா. அப்ப அந்த கல்லு இருந்துச்சுன்னா அதுல சிமெண்ட் மேல எல்லாம் தெரியும். கல்லுக்கு மேல அப்ப ஒண்ணு பண்ணுவோம், கொஞ்சம் சாச்சி கட்டிக்கிறோமோ அந்த கல்ல ஒட்டி தண்ணி கழுவுனா கீழே விழுதாப்புல. அதான் அங்க இல்ல இங்கடா என்னடா நீ பழக்கம் பேசுறா. தண்ணி ஊத்தி கழுவுறதுக்கு இது பாத்திரம் வைக்க தானே, அந்த கல்லு உள்ள போயிரும். கல் உள்ள பேரும்ல சொல்லுதா புரியுதா இல்லையா? கீப்பிங் த ஸ்டோன் அப்படி கட்டிடுறேன். அந்த கல் உள்ள பேரும் கழுவுனா தண்ணி இங்கே விழுதாப்புல, எப்படியும் கழுவுவோம்ல சொல்லுதா ஒன்றும் புரியுதா? அப்படி பண்ணிடு. அப்போ இங்கே சிமெண்ட்டு கூடலாம் போட்டேன். இங்கே இதே நம்ம காங்கிரஸ் தானே போட போகிறோம். அப்போ அது சமமாக வரணும்ல, சமமாக வரணும்ல. அங்கே உயரமாக இருக்கு பாரு, மட்டக்கம்பு வச்சு பாரு, பெரிய மட்டக்கம்பு பாரு. அப்பா பெரிய மட்டக்கம்பு வச்சு பாருடா, இந்த அரிசி அதை அப்போ தள்ளி விடு உள்ள, தள்ளி விட்டுருவோம். பார்க்க அசிங்கமாக இருக்குல்ல. ஆ அதைத்தானே சொல்லுதே. அப்போ எடு, அப்போ எடு. ஆ என்ன சொல்லுதே, எங்கே பாரு இங்கே விட்டுரு, இங்கே மட்டும் அதை அடைக்கணும்னா தண்ணி போக இப்படி வச்சிரு. அப்போ இதை சமமாக்கணும்ல, நான் ஒரு கல் வைக்கணும்னு பார்த்தேன். வச்சுட்டு மட்டக்கம்பு வச்சு பாரு. நான் ஓரத்துல தான் அடைக்கிறேன், அது நீ தானே முதலே வச்சிருக்க, நீ தானே அவ்வளோ ஃபர்ஸ்ட் வச்சிருக்க. சரி காய் அளவு பார்த்துக்கோ, சும்மா எல்லாத்தையும் தோண்டி கூடாத. சுவரில் உள்ள சாந்த எடு, அது உயரமாக இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்கணும்ல. அங்கே உயரமாக இந்த கழுவுனா குறப்பில் பண்ணிடுறோம், அவ்வளோதானே. சோறுக்கு போகலாம் அந்த தண்ணி. ஆ அப்படி பண்ணிடுறோம், முடிஞ்சிட்டு.